Allá, en lo de decir todo el mundo tocar el refugio, como la iba a vivir, ¿no? ¿Cómo la te tiene un lo de ir para el libro para vender en la torre y en el libro? ¿Qué hago más para mí ahora? ¿Cómo se lo que estoy comiendo? ¿Y de ti en lo de para el libro? ¿Un lo de en la serie? ¿Y no? ¿A mí qué te debe? ¿Cómo la te பற்றி ஊர் மக்களுக்கு சில அறிவுகள் சென்று சேரணும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம இந்த எச்சரிக்கை நடத்திட்டு இருக்கோம். எத்தனை வருடங்களாக எவ்வளவு காலமாக உங்களுக்கு பொம்மை நாட்டம் என்ற இந்த நாட்டுப்புற கலையோட தொடர்பு பற்றி? நான் வந்து 1962 முதல் முதலாக இந்த விகட கச்சேரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். விகடத்து மூலமாக தான் நல்ல கருத்துக்களாக ரெண்டு பேர் கண்ட தலைவர்களோ இடங்களுக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிறர் மனது நோக்காமல் நாகரீகமாக நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பேர் விகடகச்சேரி. இதைத்தான் எனக்கு இந்திய அரசாங்கம் இது மாதிரி அரசாங்க திட்டங்களை பிரச்சாரம் பண்ண தேர்ந்தெடுத்தேன். 1966 நான் நிகழ்ச்சிக்கிட்டேன் விகடக்கலையை. அதற்கு பிறகு 1977 பொம்மை நாட்டு கலையை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தால் கூட யாரும் அதிகமாக நடத்தலை. நாம ஏன் அதை செய்யக்கூடாது? எல்லாரும் மரபுப்படியான செஞ்சுட்டு இருக்காங்க. ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஏன் ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நினைப்பில் வந்து சரி நம்ம இது மாதிரி செய்யலாம். முதல்ல முதல்ல அடிப்படை பொம்மை நாட்டத்தை வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணி கற்றுக்கணும். அது பொம்மைகள்லாம் தேவைப்படுறது பண்ணணும். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாமவான் சொல்லக்கூடியவர் கும்பகோணம் மங்களகான சபா மணி ஐயர் பொம்மை நாட்டு பூபதியின் பேர் வருகிறார். அவர் தான் முதன் முதலாக ஜனரஞ்சகமாக பொம்மை நாட்டு கலையை நடத்தினார். இது தஞ்சாவூர் ஜெயலலிதா சீவாங்கியோங்கிற ஒரு இடத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட உறுப்பினர் முதன் முதல்ல பொம்மை நாட்டை நடத்தினார். அவர் வந்து டைரக்டர் சத்யஜித் ராய் வந்து நேரு வந்து பார்த்து பாராட்டி பேசியிருக்காரு. அவருக்கு பிறகு அந்த கலை யாருமே அனுபவங்கள் நடத்தவே இல்லை. இது சுமாராக எந்த காலகட்டத்தில்? இது கிட்டத்தட்ட 1947-1948 முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடியே நடந்தது. அதற்கு பிறகு இந்த கும்பகோணம் மங்களகான சபான்னு சொன்னோம் அவர் வந்து பாரம்பரியமாக 80-70 கிட்டத்தட்ட அவரும் 200 வருடம் இந்த கலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 வரை காலமாக நடந்துகிட்டு அவர் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா இந்த பொம்மை நாட்டு கலையை சங்கீத பொம்மை நாட்டம் தஞ்சாவூர் சின்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத பொம்மை நாட்டம்னு சொல்லிட்டு ஒரு ராமாயணம் எடுத்து அதுக்கு ஒரு பாட்டு ஒரு பொம்மையை காமிச்சாலும் அதுக்கு ஒரு அரங்கான ஒரு பாட்டு அது மிருதங்கம் ஆறுமானியம் பொம்மை ஆட்டுறதுக்கு ரெண்டு கலைஞர்களை வச்சு அதனால் மதம் முதன் முதலாக ஆன்மீக கருத்துக்களை நிறைய நடத்திட்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு ரெண்டு பேர் தான் சிஷியர்களாக வந்தாங்க. அவர் காலத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேறு இவங்க வந்து அந்த நாள் அவங்க வேறு மரபு அவங்க வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இவர்கள் பேர் உங்களுக்கு கும்பகோணம் மங்களகான சபா மணி ஏக ஆரம்பம் அப்புறம் மாயவரம் கணநாதர் நாடக சபா மாணிக்க வாசகம் அதுக்கப்புறம் சென்னையை சேர்ந்தவர் ஏற்கனவே மாயவரத்தில் இருந்திருக்க அவர் வந்து ஏஎஸ் பாலசுப்ரமணியன் வந்து சொல்லிக் கொடுக்கல நானும் சொல்லிக் கொடுக்கல. அவர்கிட்ட என்ன ரெண்டு பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதில் ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் பையன் கற்றுக் கொடுத்தார். அவர் தான் இப்போ கும்பகோணத்தில் முருகன் பொம்மலாட்ட சபான்னு நட்டிட்டு மாயாவத்தில் இருந்தவர் அவர் இருந்த பிறகு அவர் பையன் பண்ணுறேன்னு சொன்னால் அதை அப்படியே படிச்சு போட்டு அப்புறம் இந்த பொம்மைகள் கொடுத்தது சரபோஜி மகாராஜ காலத்தில் உண்டான பொம்மைகள் அந்த காலத்து பொம்மைகள் அப்போ முகம் ரவி வர்மா பிக்சர் மாதிரி இருக்கிற ஒரு பொம்மைகள் இந்த பொம்மைகளை தேர்ந்தெடுக்க கொடுத்ததுன்னா தெய்வீகமாக தான் அனுப்பார். அவர் சந்தன மரத்திலேருந்து அப்பெல்லாம் எடுக்கலாம் சந்தன மரத்திலேருந்து பொம்மை செஞ்சு ராமர் மகாவிஷ்ணு விநாயகர் இல்லை விநாயகர் இதுக்கெல்லாம் சந்தன மரத்தை கட்டியை கண்டுபிடிக்கணும். விநாயகருக்கு வந்து அத்தி மரம் தான் வெள்ளடுக்கு வெள்ளடுக்கு வரும் அந்த அடியாக இருக்கும் திருக்குறாவூர் பூமி கட்டியில் வேறு இருக்குது அந்த வேறு வந்து விநாயகர் மாதிரியே இருக்கும் அதை அப்படியே கேட்க செஞ்சுற மாதிரி செதுக்க வேண்டியது. சரிம்மா ராட்சசனுடைய கேரக்டர்னு வந்து பக்கரை கொடுமையாக காமிக்கணும்னா வெயிட்டு கொடுக்கணுங்கிறதுனால கருங்காலி மரம் கரும் அந்த மாதிரி மரங்கள் புரிய மரம் அந்த மாதிரி மரங்கள் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு சாதாரண பொம்மைகளுக்கு வந்து பாலநாராயணர் பட்டுமே எடுப்பாங்க. இவங்க பொம்மைகள் இருக்கும்போது செம்மரத்தில் வந்து அம்மன் பொம்மை மட்டும்தான் செய்வாங்க. குழந்தைகளுக்கு மரப்பாய்ச்சி கொடுத்தோம்னா ஆமாம் பொம்மையை கொடுத்தா தான் மரப்பாய்ச்சி தான் கொடுப்போம். அது குளத்தை வாயில் வச்சு வச்சுங்கன்னா அது கெமிக்கலே உள்ளுக்குள்ளே போயிடும் உடம்பு நல்லது ஏற்க
அதுக்கப்புறம் தான் சைனா பொம்மை, அந்த பொம்மையெல்லாம் வந்ததுனால அந்த பொம்மை, அந்த மரப்பாட்டி பொம்மை எங்கேயும் தெரியாமல் போச்சு. அவங்க செம்மரத்தில் வந்து தான் அம்மன் பொம்மையை தான் பண்ணுவாங்க, வேறு எந்த பொம்மைகளையும் செம்மன் பொம்மை பொம்மையை தவிர பண்ணதில்லை. இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு பொம்மையை தயார் பண்ணணும், மருத்துவ இங்கே பொம்மையை தயார் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் 7 மாதம் வெயிட் பண்ணணும். முதல்ல பொம்மையை தண்ணியில் ஊற போடணும், அப்புறம் வெயில் காய வைக்கணும், அப்புறம் வஜ்ஜம் தரணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் செதுக்கணும். இதில் இந்த கலைஞர்களுக்கு இந்த பொம்மைகளை அசைக்க மட்டும்தான் தெரியுமா, இல்லை இந்த கலைஞர்களுக்கு பொம்மைகள் செய்யவும் தெரியுமா? செய்ய தெரிஞ்சதுனால தான் அவங்க பொம்மை பொம்மையாட்டினாங்க. அதே நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் சட்ட பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுறது தெருக்குத்து பாடி. தெருக்குத்து பாடி இவங்கள மாதிரி அவங்க 2 அடியோ 1.5 அடி உயரம் பொம்மையெல்லாம் கிடையாது, குறைஞ்சபட்சம் 3 அடியிலேருந்து 4 அடி மட்டும் ஒரு உயரமான பொம்மை. அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு, தலை பெருசாக இருக்கும், மொழி பெருசாக இருக்கும், ஒரு 1000 பேர் தோறதுன்னு பார்க்கும்போது சின்ன கண்ணி சின்ன மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா தெருக்குத்து பாணியில் பண்ணுவாங்க. பொம்மை தூக்க முடியாமல் கிட்டத்தட்ட 11-18-10 கிலோ இருக்கும், தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு ஸ்டேஜில் வைப்பாங்க. ஒரு 3 மாதம் ஸ்டாண்ட் கேம்ப் போடுவாங்க. இந்த பொம்மையை வச்சுட்டாங்கன்னா அவர் நாற்காலில் மாதிரி பார்த்துருவாரு, ஏன் கையை மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பார், பாடலை பாடிக்கிட்டே இருப்பார், பொம்மை மாதிரி இப்போ கையை வச்சுக்கிட்டே இருக்கும். நடுவில் தினசமான காமெடிகளுக்கு சின்ன பொம்மையை வச்சுட்டு அது மாதிரி பண்ணோம். அதுதான் தொடர்ந்து இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் நடந்துட்டு இருக்கும். இதே பாணியை வந்து தஞ்சாவூர் பாணி பண்ணும்பொழுது சரி கொஞ்சம் மாறுதலாக பண்ணி பார்க்கலாம். பின்னால் வந்து ஏன்னா 12 கையில் வச்சு ஆடுறது ஆள் ஏற முடியாது. ஆக்சுவலி இருந்தவர் ஒருத்தர் தான் கிட்டே இருந்தார், அவர் தான் ஆக்சிடென்ட் ஜெயிச்சு பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம், வண்டி மோதி ஆக்சிடென்ட் ஆகிட்டு எனக்கும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அதனால் அவருக்கு பிறகும் இந்த 12 கையை கட்டுறதுங்கிறது யாராலையும் பண்ணலாம். இந்த 12 கும்பகோணத்தில் ஒருத்தருக்காங்க, அவர் நடத்துறாங்க பொம்மலாட்டம் சங்கரநாதன் சொல்லிட்டு அவருக்கு இந்த 12 கைத்துல அவர்கிட்ட 12 கைத்து கட்டக்கூடிய ஆளும் இருந்தாங்க, இப்போ இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவர் அப்பா காலத்தில் இருந்தாங்க, அவர் அப்பா வந்து பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்காங்க, அவர் காலத்தில் இருந்தது. அப்பா பேர் சங்கரநாதன் சொல்றது. இப்போ பொம்மைகளை பார்த்துருக்கோம், பொம்மைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே நிறம் கிடையாது, பல நிறம் இருக்கும். இந்த நிறத்துக்கு எதுவும் வந்து ஒரு மரபு இருக்க, இந்த மாதிரி பொம்மைன்னா இந்த நிறத்துல தான் இருக்கு. மகாவிஷ்ணுவுக்கு கொஞ்சம் நீளம் கலந்து கலந்து கொடுக்கலாம், ராமருக்கு சிவப்பு கருப்பு கலந்து கொடுக்கலாம், விஷ்ணுவுக்கு நீளம் கொடுக்கலாம், சனீஸ்வரனுக்கெல்லாம் கருப்பு கலந்து கொடுக்கலாம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு கலர் இருக்குது. நான் ராகுக்கு எதுவும் கூட வச்சுருக்கேன், ராகுக்கு எதுவுமே பாம்புகளுக்கு ஏற்ற மாதிரி கலர், சூரியன் தான் வெண்ணிலையில் கொடுக்குறது, அந்த மாதிரி கலர் கொடுக்குறது, கலர் கொடுக்குறது ஒரு கலர். ஆமாம், கலர் கொடுக்கலாம். ஸோ இப்போ பொம்மலாட்டம் வந்து இதை விரும்பி பார்க்க வருபவங்களுக்கு இதுவும் தெரியும், இந்த நேரத்தில் இருந்தால் இந்த மாதிரி தெய்வம், ஆமாம் இப்படி இருந்தால் இதெல்லாம் அற்புதங்கள், அந்த நிறத்து மூலமாக தெரிஞ்சு விட்டோம் அப்படின்னு நிறத்தை வந்து மையமாக வச்சுக்கிச்சு. இன்றைய காலகட்டத்தில் என்ன செலவு வரும், ஒரு பொம்மையெல்லாம் செய்யறதுன்னா என்ன செலவு வரும், எந்த காலத்தில் வகையில் பொம்மை செஞ்சு மரக்கட்டைகள் எந்த காலத்தில் பொம்மை செய்யணும் பற்றி கம்மி உட்பட்டு சொல்லுமா, காமிப்போம் அத்தனை காமிச்சிக்கலாமா? நீங்கள் வந்து யாராவது கேட்டு காட்டுறாங்கன்னா யார் பார்க்கீங்க, எங்கால யார் இருக்கா, யார் பாருங்க முதல்ல கட்ட பொம்மை எடுங்க. இதுதான் முகம், மரக்கட்டையில் பண்ணது. இந்த மரக்கட்டையில் இதுக்கு மேலே செதுக்க முடியாது, அழகும் கொடுக்க முடியாது, ஒரு கிரேடிங் கட்டுறது போகிறது பண்ணலாம். ஸோ இந்த மரக்கட்டையோடு எப்படி இருக்கும், இங்கே ஒரு கட்டையை கொடுத்துருப்போம், இந்த துண்டு மாதிரி ஒரு துண்டு வச்சுருப்போம், இந்த அளவுக்கு ஒரு ரவுண்டு துண்டு மரக்கட்டை. ஸோ இதுக்கும் இதுக்கும் இந்த இடத்துல ஹோல் போட்டுருவோம், மேல்கயிறு, அந்த அடிக்கயிறு வந்து இந்த இடத்துலேருந்து வரும், இங்கேயும் போட்டு முடிச்சிருவோம். அப்போது இப்படி ஆட்டும்பொழுது உடம்பு இப்படி ஆடும் தொடங்கும். இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருவோம், இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருவோம், கயிறு ஹோல் கொடுத்து கை கொடுத்துருவோம்,
கை கொடுக்கும்போது இங்கிட்ட ஒரு வெட்டு ஒன்று கொடுத்துருவோம், அப்போது கையை முடக்கிறது போடுறது அது மாதிரி பண்ணிடுவோம். அப்போது இது இருக்கும்பொழுது இப்படி தூக்கி போ இப்படி தூக்கி போடும்போது இப்படி தூக்கி போடும்போது கேட்டோம். இது வந்து மரக்கட்டை மரக்கட்டையில பண்றது. லைட்டை பார்க்கணும், இதை எப்படி தூக்க முடியும், ஆறுதுன்னா அஞ்சு கிலோ இருக்கும். இதை வந்து தூக்கிட்டு ஆடுறதுன்னா எவ்வளவு கட்டணும், இந்த மாதிரி பத்து பொம்மை வச்சுட்டு இருந்தா எப்படி இந்த காலகட்டங்கள் முடியும். இப்போ இது போற இது போற மரக்கட்டை மரக்கட்டை இப்போ மரக்கட்டைக்கு பதிலாக இப்போ நவீன காலத்துக்கு அந்த மாதிரி பைப்பர் கிளாஸ் பைப்பர் வந்து ஈஸி. இப்போ இந்த மாதிரி முகம் கொடுத்தோம்னா நெக்காசில் என்ன பண்ண முடியாது, பைப்பர் கிளாஸ் வந்துன்னா எனிடைம் எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ இவர் ராமர் பிடிக்கிறோம், இப்போ மகாவிஷ்ணுங்கிறோம், இப்போ இதை இது பிடிப்பார் இந்த மகாவிஷ்ணுமா நம்ம மகாவிஷ்ணு என்ன கலர் கொடுக்கலாம். அங்கே இந்த பொம்மையிலும் சாயம் போயிடும், வீணாக போயிடும், மூக்கு செப்பையாக போயிடும். இது எப்படி வந்து இந்த ஷைனிங் இருக்காது, இது ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த கலர் அப்படி இருக்கும். இந்த மாதிரி இந்த கைக்கு வந்து இவ்வளோ வெயிட் இருக்காது, இது வந்து வெறும் ஸ்பாட்சு ஸ்பாட்சு இருக்கிற கம்மி இருக்கிற கம்மி இந்த மாதிரி கை அந்த பைப் வித்தியாரமாக இருக்காது. இந்த பொம்மை கம்மி இருக்கும் சரிங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது. இதுதான் இந்த மரக்கட்டையில் பண்ணது, இது மரக்கட்டையில் பண்ணது. சரி இதுதான் வந்து இந்த மாதிரி மரக்கட்டுக்கு தக்க இருக்கும் அது பைப்பர் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி சரி இது பாடி கட்டணுமே அப்படின்னா ரெடிமேட் ஷாப்பில் வந்து இது ஒரு தொழில் விவசாயம் கிடையாது. ரெடிமேட் பெங்களூர் போனோம்னா இந்த ஷீட் இருக்கு இல்லையா, ரெடிமேட் கடையில் பொம்மை வச்சுருக்கனால கழுத்து மாத்திரம் வாங்கிக்கிறேன், ஒரு பீஸ் பத்து நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வாங்கிக்கிறது. இந்த பீஸுக்கும் இந்த கழுத்துக்கும் ஜாயின் பண்ணுறது, அந்த ரெடி பொம்மை எடுப்பான், இந்த கழுத்துக்கும் இந்த பொம்மைக்கும் அப்படி ஜாயின் பண்ணுறது படிக்கா. வெயிட்டும் கிடையாது, பேக்கிங்கும் ஈஸி, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் மரப்பூர் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பாவம் பண்ணக்கூடாது, வேறு வழி கிடையாது. அப்படிங்கும்போது இதுக்கு என்ன பார்த்து முடிவு பண்ணா இதுக்கு ஏற்ற மாதிரி வேப்பம் மரம் வேப்பம் மரக்கட்டணும், இந்த வேப்பம் மட்டும் இதோ ஒரு வயிற்று கட்ட மாதிரி கொய்யா கட்டையோ அரளி கட்டையோ செம்பருத்து கட்டையோ வந்து கட்டிடுவேன். நாகரீகம் அதுக்கப்புறம் ஒரு பொம்மை டிஃபரண்ட்டு அப்படி ஃபுல்லாக இதுதான். இப்போ வெயிட்டில் கிடையாது, பார்க்குறதுக்கு லாங்கில் பார்த்தா நல்லா இருக்கும். இல்லை இப்போ இந்த பொம்மையும் காமிச்சு இந்த பொம்மையும் காமிச்சோம்னா இதாண்டா பொம்மையும் பாருங்க, நான் எதுக்காக முடிக்க போமா நம்ம தான் பண்ணுறேன் எதுவும் முடிய எடுக்க முடியுமா. சுமார் ஒரு பொம்மை செய்கிறதுக்கு எவ்வளோ நாளா மரக்கட்டையில் பண்ணினாலும் ஒரு ரெண்டு மாதம் ஆகிடும். ஏன்னா அந்த மரத்தை பதப்படுத்துவாங்க, அது ரெண்டாவது செதுக்குறவங்க ஆள் கிடையாது, அந்த கலைஞர்கள் கிடையாது. கோயில் இல்லைன்னா கோயில் வாசலில் போய் சபதியில் பிடிச்சி அவர் கோயில் வேலை இல்லாத நேரத்தில் அவர்கிட்ட ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு நம்ம ஆறு மாதம் மூணு மாதம் இருக்கும்போது கை வேலை பாடலை இந்த குதிரை வெறும் வந்து பாருங்க வெறும் நாட்டில் பண்ணின குதிரை பரவாயில்ல. இது வந்து
நார்த் இந்தியாவில் கஞ்சிகோமர் இடத்துல அங்கே தான் வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். இப்போ அந்த ஆளுக்கு வறுமை அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பீகார்லாம் கூட வறுமைக்காக வந்து 25 ரூபாய்க்கு இங்கே பண்ண முடியுமா? என்னுடைய வேலை ஆச்சு இது என்று 15 வருஷமாக இருக்குது. 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு பொம்பை ரோட்டில் போட்டு வைப்பாங்க சார். இந்த கைகள் எப்போ இன்னும் ஒரு நாள் இருக்குது. நம்ம கேரளாவிலேருந்து இந்த கொட்டமைச்சியில் பண்ணியிருப்பாங்க, மிஞ்சி பண்ண விநாயகர் பண்ணியிருப்பாங்க, வெறும் பண்ண மாட்டாங்க. என்ன வேலைப்பாடுகள் பாருங்க, இந்த மாதிரி கலைகள் எவ்வளவோ கலைகள் இருக்காங்க. நான் படைக்கிறவங்க இருக்காங்க, ஆதரவு கிடையாது. ரோட்டில் போட்டு பயங்கர இறங்கி விட்டாங்க. எப்படி பண்ண முடியும்? எனக்கு வருத்தமாக இருக்குது. இதுக்கு நாம் என்ன பண்ணோம்? இன்னும் சொல்ல போனால் அந்த பொம்பலாட்டத்துக்கு கண்டிப்பாக குதிரையும் பாம்பும் அவசியம். ஐயனார் ஐயனார் கோயிலுங்கிற மாதிரி மதுரவீரன் கருப்பு சுவாமி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு குதிரையை காமிக்கணும். குதிரைகள் வந்து ஒரு தெய்வீகமானது. அதனால தான் கிராமங்களில் வந்து எல்லா கோயில்களையும் கூட குதிரை பொம்மை வைக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குதிரையை வந்து நல்லது கொடுக்குற மாதிரி ஊர் எல்லையில் கூட வெள்ளை ஏதாவது சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பொம்மலாட்ட குழுவில் சராசரி எவ்வளோ பேருக்கு இருப்பாங்க? பொம்பலாட்ட குழுவுனா எவ்வளோ பேர் சேர்ந்தா ஒரு 6 மணிக்கு தகையலாம். அவர் பாடகர் பாடகி நாலு பேர் தனியாக இருக்கிறோம். பொம்மை எடுத்து கொடுக்கறதுக்கு 2 பேர் வரும், ஆட்டுறதுக்கு 2 பேர் வரும், டைலாக் பேசுறதுக்கு 1 ஆணும் 1 பெண்ணும் இருக்கும். இத்தனை முடிந்து ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் 10 பேர் இருக்கிறோம். இப்போது அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. கேஷ்லெட் போட்டோம்னா ஓடிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஏமாறப்படுது. கேஷ்லெட் போட்டோம்னா ஏமாறுச்சு. கேஷ்லாம் ரீ ரிகார்டிங் பண்ணி தட்டி விட்டோம்னா கிளியில் டக்கு டக்கு டக்குன்னு இருக்கும். போயிடும். அதெல்லாம் அந்த மாதிரி பொருட்கள் நிறைய துணிகள், இந்த மாதிரி ரோப், இதுலேயே ஏமாந்து ஒரு ரோப்பம் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் இது இப்போ நைலான் கொடுக்குறாங்க. 2 ஆட்டம் பொம்மை கை தனியாக வந்துடுது. பார்த்தோம்னா இந்த மாதிரி கையில் போட்டு கட்டிட்டு அப்புறம் தான் போய் கயிறு வந்து 2 ஆட்டம்னா கையில் ஒன்று முடிச்சு கேட்கணும். அது கொஞ்சம் பார்க்கணும். அதுபோல் கட்டைகள், இந்த கட்டைகள் இருக்கும்போது இங்கே ஒன்று இங்கே ஒரு கட்டம் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வெட்டிட்டு பெதிக்கால் வச்சுட்டோம்னா அவங்க திக்னஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் வந்து புராண கதைகள் எல்லாம் வந்து பொம்மலாட்டம் மூலமாக நம்ம சொல்லியிருக்கணும். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கத்தோட திட்டங்கள் அதை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் வந்து ஜனங்களுக்கு ஏற்று செல்வீங்க. பொம்மலாட்டத்தை மரபுப்படி பண்ணி நாடகங்கள், இதிகாசம், மகாபாரதம், ராமாயணம் பண்ணவங்களுக்கு அரசாங்க திட்டங்கள் சொல்லுவதற்கான பக்குவமும் அறிவும் கிடையாது, பக்குவம் இல்லை. இப்போ லெதர் பப்பேட் பண்ணார்னா அவருக்கு தெரியும். 75 வருட பாரம்பரியம், அவ அப்பா காலம், அப்பாவுக்கு அப்பா காலம், அப்பாவுக்கு அப்பாவுக்கு காலம் கெட்ட பரம்பரை பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவங்க என்ன நகைச்சுவை பண்ணுறாங்களோ இஸ் எ பிராக்டிங் பேப்பர். அதே நகைச்சுவை தான் போய் இவங்களால் பண்ண முடியும். புதுசாக கற்பனை பண்ணி முடியாது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஜனங்கள் கை தட்டுறாங்களோ அது போதுமே, நம்பியும் அதை மாற்றணும். ஜனங்களுக்கு அதை என்ன வருது, ஜனங்கள் கை தட்டினாலும் ரசிக்குதான் சொல்லிட்டு ஒரு அடி எனக்கு சொல்ல சட்டைன்னு சொல்லும் போது ஒரு அடி அடித்தாலும் இருக்கு, 10 அடி அடித்தோம் இது சொல்லணும் அது போடும். ஆனால் அதே நேரத்தில் கருத்துக்கள் சொல்லும்போது அந்த பற்றி அதை பற்றி நாலேஜ் தெரியணும். அதை பற்றி அந்த பொம்மலாட்டம் அருமையாக பண்ணுறாரு. ஏன் கேட்டிங்கன்னா, ஜனரத்திரமாக பண்ணால் பேர் வாங்கணுமே. அதை நம்ம அடிக்கடி என்ன சொன்ன மாதிரி பிரச்சாரங்கிறது ஒரு கலை, மரபுக்கலை எப்படி அதுமாதிரி பிரச்சாரத்து ஒரு கலை. அதை பற்றி சொல்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படும். மையம் நம்பிக்கை மாத்திரம் இல்லை, எந்த இடத்துல நடத்தமோ அந்த வட்டார மொழிகள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கோயம்புத்தூர் போகிறோம், கோயம்புத்தூரில் போய் நம்ம கூட தமிழ் பேச முடியுமா? இல்லை போகக்கூடாது. சார் சொல்லி போகிறீங்களா? ஆமாங்க, தனம் பார்த்து போங்க, நான் பன்னாடி பார்த்து போகிறாங்க. யானுங்க வீடு எந்த பக்கம் கேட்குங்களா? வேறு கிடைக்காதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மின மக்கள் வட்டார மொழி, அதில் தான் என்ன சொன்னோம், வட்டார மொழிகளையும் தெரிஞ்சிருக்கணும்.
ரெண்டாவது ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சதை செய்யணும். நம்ம பொதுவாக எல்லாரும் திட்டங்கள் சொல்ல மாதிரி எல்லாரும் அது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொன்னால் கூப்பிட்டா கூட அவனுக்கு என்ன தெரியாது, எதுவும் தெரியாது. அது முதல்ல அது ஒரு பிரச்சனை. பொம்மை நாட்டுக்கு அதே மாதிரி தான், நீ மனப்பாசம் பண்ணா அதுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த மக்களுக்கு செய்திகளை எடுத்து செல்றதுக்கு பொம்மை நாட்டம் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு வலுவான ஊடகம் மூலமாக பொம்மை நாட்டம் மூலமாக தாராளமாக செய்யலாம். ஏன்னா எளிமையான முறைகளில் வந்து இந்த பழைய காலத்தில் கஷ்டப்பட வேண்டாம். நான் சொல்ல மாதிரி இது மாதிரி சிம்பிள் மெத்தட் கற்றுக் கொடுக்கலாம், ஆர்வமுள்ள கலைஞர்கள் கற்றுக் கொடுக்கலாம், தரவு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இந்த கலைக்கு யாரும் மதிப்பு யாரும் கொடுப்பாது, யாரால் செய்ய முடியும், அரசாங்கத்தால் தான் செய்ய முடியும். அரசாங்கத்தால் செய்ய முடியும்னா அரசாங்கம் பல காரியங்களை கவனிக்க வேண்டும். இதுக்கு கிராமிய கலைஞர்களுக்கும் சொல்லி அவங்களால் ஈடுபட முடியாது. வேறு யார் கொடுக்கலன்னா இவ்வளோ மாதிரி கல்வி ஸ்தாபனங்கள், அரசு மருத்துவமனை, அரசாங்கத்தின் சார்பில் நட்டு மருத்துவமனைகள், பேங்குகள், அவங்களால் இதை செய்ய முடியும். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஆயுர்வேதிக் விளம்பரம் அவங்க வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ஒன்று தயார் பண்ணணும் அப்படின்னாங்க. அது மாதிரி தயார் பண்ணிட்டு மறுநாளைக்கு அந்த ஊருக்கு நான் போனால் எனக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? அது போகுது அவங்க கிரகத்தை முன்னே அந்த ஊருக்கு மாதிரி மதிப்பு கிடையாது இல்லையா? அதுதான் காரணம். ஐயா, ஸோ நம்மளோட இந்த இன்டர்வியூ வந்து இதுக்கு நீங்கள் இந்த ஸ்தாபனத்துக்கு வந்திருக்கும் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சி செஞ்சது.